இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு அவருடைய உடன்படிக்கையை மீறி பாவத்திற்கு உட்படுகின்ற பொழுது, பிரமாணத்திற்கு விரோதமாய் செயல்படுகின்ற பொழுது, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகளை ஆண்டவர் அனுமதிப்பதை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் அநேக வாரங்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இன்னொரு வாதையிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக the Lord the Sword, Jehovah Sereb என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய பட்டயம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம், Deuteronomy 33:29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவனே, உனக்கு உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், அவரே உன் சத்துக்கள் உனக்கு முன்பாக இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை விதிப்பாய் என்று சொன்னான். மகிமை பொருந்திய பட்டயம் அவரே, கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, மகிமை பொருந்திய இவள் பட்டயமே சார்ந்து வந்திருக்கிறாப்பா. மக்களை எடுத்துடியாய் காத்திருக்கிறோம், தேவச்செடிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய உள்ளங்களிலும் பட்டயம் ஊடுருவிடியாய் சிரிக்கிறனப்பா. ஆண்டவரே இந்த பட்டயத்தை குறித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து மகிமை உள்ள பட்டயத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க உதவிச்சீங்க. மத்தியில் இடைபெடுங்க, நீங்க பேசுங்க. இந்த உலகம் முழுவதுமாய் வித்தியாசமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறது எங்கள் ஆண்டவருடைய பாகத்திலே அவருடைய மகிமைக்காய் காத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கான். ஆவியான அபிஷேகத்தோடு கூட நாங்கள் கடந்து சில எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் தாவே, ஆமென். 33:29, மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. வேதாகமம் உபாகமத்திலே மோசே எழுதுகிறது கர்த்தருடைய மகிமையை அவர் எழுதுகிறார். பட்டயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயம் என்பது கூர்மையான கருவிகள், அது ஈட்டியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு உலோகத்திலான கருவிகளாக இருக்கலாம், அதை பட்டயம் என்று சொல்லி இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை ஒரிஜினல் மொழியிலே பார்க்கிற பொழுது, இது இந்த வேதம் எழுதப்பட்ட மொழியை நாம் பார்க்கின்ற பொழுது, அது கூர்மையான கருவிகள் அல்லது இந்த கூர்மையான கருவிகளாய் எதிராக மனிதருக்கு நல்ல காரியங்களை செய்கிற ஒரு கருவியாய் இருக்கிறது என்ற சொல்லுகின்ற பதத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மகிமை பொருடைய பட்டயம் ஆண்டவரே என்று சொல்லி மோசே இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக இருக்கிற சகல சத்துருக்களை, நமக்கு எதிராக இருக்கிற சகல பாவங்களை, நமக்கு எதிராக இருக்கின்ற சகல பொல்லாப்புகளை மாற்றிக் கொள்கின்ற மகிமை பொருடைய பட்டயம் நம் தேவாதி தேவன் யெகோவா செரேப் என்று சொல்லி வேதம் அவரை அழைக்கிறது. ஆதியாகமம் 3:24 வசனம், ஜெனசியஸ் 3:24, அவர் மனுஷனை துருத்தி விட்டு ஜீவனுக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதே தோட்டத்திற்கு கிழக்கே கேள்விகளையும் வீசி கொண்டிருக்கிற சுடரோலை பட்டயத்தையும் நாம் கடந்த வருஷத்திலே பார்க்கின்ற பொழுது அவரே மகிமை பொருந்திய பட்டயம் என்று பார்த்தோம். ஆனால் தன்னுடைய ரூபமாய் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகிற பொழுது வேதம் சொல்லுகிறதே அவர்களை துரத்தி விட்டு அந்த தீவிரத்திற்கு போகும் வழியை ஆண்டவர் என்ன செய்தாரா, சுடரோலை பட்டயத்தில்
காவல் செய்தார். சுடர்கின்ற பட்டயம் அவரே அவரே காவலாயிருக்கிறாரே அந்த சுடர்களி பட்டயம் சீவன். இனி சீவகிருஷ்ணனுடைய கனி அல்ல, ஜீவகிருஷ்ணனுடைய கனியாய் ஜீவனாயிருக்கிற ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன் சுடர்களி பட்டயமாய் சொல்லிக்கிறார். ஹலோ, சொல்லுகிறது ஏன் ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேளாத போன பொழுது ஆண்டவர் இந்த சுடரொளி பட்டயத்தை அவராக நின்று பாவத்தை கலைந்து தேவனுடைய மக்கள் பாவத்திலே அநேக ஆண்டுகள் வாழ்ந்து சீவிக்காதபடிக்கு ஆண்டவர் மனுஷனை பொருத்தி காவல் இடுவதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 49:5 Genesis 49:5 சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். வேதம் சொல்லுகிறது பட்டயத்தை கொடுமையின் கருவிகள். ஏன் இந்த சிமியோன் லேவி என்ன செய்தார்கள் என்று சொல்லி நான் வாசித்தோம் என்று சொன்னால், அவருடைய தகப்பன் அவளை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அதை நினைப்பூட்டுகிறார். தன்னுடைய சகோதரிக்கு ஆபத்து வந்தது, சகோதரி அந்நியர்களால் கெடுக்கப்பட்டால் அதற்கு நியாயத்திற்கும்படியாய் சிமியோனும் லேவியும் புறப்பட்டு அந்த கூட்டத்தை அழிக்கிறார்கள். பட்டயம் கொடுமையான கருவி, பாவம் செய்கிறவர்களை அழிக்க பயன்படுகின்ற கருவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். Leviticus 26:37 துரத்துவார் இல்லாமல் பட்டயத்திற்கு முன் விழுவது போல் ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. இப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, ஒரு தேசம் ஒரு இனம் பாவம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அவளை சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்கிறார். இந்த லேவியராம் புஸ்தகத்திலே தன்னுடைய பிரமாணங்களை தன்னுடைய ஜனத்திற்கு கொடுத்து அவர்கள் விளங்குகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். சத்துருக்கள் முன்பாக நிற்க பலன் இருக்காது. ஏனென்றால் சத்துருடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் வரும். தேவனுடைய பிரமாணங்களை பெறுகின்ற பொழுது லேவியராகமம் 26:25 நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 26:25 என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு கொள்ளை நோய் உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அப்ப கொள்ளை நோய் வரும், வாதைகள் வரும், இன்னும் அநேக வாதைகளிலே பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இதோடு கூட பட்டயம் பின்தொடரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது எல்லா காரணம் என்ன, தேவனுடைய பிள்ளைகள் மீறினதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என் பட்டயம் சத்துருடைய பட்டயம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பட்டயம். யாத்ராகமும் 22:24 Exodus 22:24 தேவனுடைய பிரமாணத்தை யாத்ராகமும் 20 நாம் வாசிக்கலாம். அந்த பிரமாணத்தை கொடுத்து எவ்விதமாய் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுத்தது. 22 வருகின்ற பொழுது அதை மீறுகிற பிள்ளைகளுக்கு மேல் ஆண்டவருடைய கோபாக்கினை கோபம் மூண்டவராகி பட்டயத்தால் கொலை செய்வேன் என்கிற விதத்திலே
அதன் மூலமாய் மனைவிகளும் விதவைகள் ஆவார்கள், பிள்ளைகள் திக்கற்றவர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்வதனுடைய காரணம், பிள்ளைகள் தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாய் இருப்பதனாலே. அதை தொடர்ந்து சொல்கின்ற பொழுது உபாகமம் 32:41 Deuteronomy 32:41 மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை புரிந்து கொள்ளுமானால் என் சகோதரனிடத்தில் பழி வாங்கி என்னை பகிர்ந்தவளுக்கு பதிலளிப்பேன். அப்ப ஆண்டவருடைய கரங்களிலிருந்து பட்டயம் கருக்களாக்கப்பட்டு அது மின்னுகின்ற பட்டயமாய் மாற்றப்பட்டு மிகவும் ஷார்ப்பாகப்பட்டு அது சத்துருக்களை பழி வாங்க புறப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய வசனத்தை பகைக்கிறார்களோ, யார் தேவனுடைய பிரமாணத்தை பகைக்கிறார்களோ, அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் கற்பனை அல்ல பட்டயத்தை அனுப்புவதை நாம் பார்க்க முடியும். என்னாகமும் 22:23 Numbers 22:23 கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியில் இருக்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திரும்ப பிழையாம் அதை அடித்தான். இப்ப வேதம் சொல்கிறது கர்த்தருடைய தூதனானவர் உருவிய பட்டயத்தை தன்னுடைய கரங்களிலே பிடித்துக் கொண்டு வழியிலே அடிக்கிறார். இதை இங்கே பார்க்கின்ற பொழுது பிழையா கர்த்தருக்கு விரோதமாய் போகின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு முன்பாக உருவிய பட்டயத்தோடு கூட நிற்பதை 31 அப்பொழுது கர்த்தர் பிழையாமையின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கிற கர்த்தருடைய தூதன் அவனை கண்டு தலைமுறை முகப்புற இருந்து படிந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் கண்களை திறக்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். எனவே அதை பிழையாமுக்கு வெளிப்படுத்தினார். 32 தொடர்ந்து சொல்கிறார், கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதோடு 3 அடித்ததென்ன, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு விரோதமாய் புறப்பட்டு போகின்ற பொழுது உனக்கு எதிராய் தேவ தூதன் பட்டயத்தை உரிமை நிற்பதை உன்னால் காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்களை திறக்கின்ற பொழுது எவ்வளவு மாறுபாடாய் தேவனுடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடும். என் தேவனுடைய பிள்ளையை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒருவேளை நீ தேவனுக்கு விரோதமாய் மாறுபாடாய் உன்னுடைய வழிகள் இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு எதிராய் நீ புறப்படுவாய் என்று சொன்னால், ஆண்டவர் பட்டயத்தை, உருவிய பட்டயத்தை உனக்கு விரோதமாய் கொண்டு வருவார். ஏசாயா 1:20 மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாயினை சொல்லிட்டேன். அப்போது பட்டயத்தை பிடித்து நிற்கிறவரே கர்த்தருடைய தூதனானவர். நீங்க கர்த்தருடைய தூதனானவர் எந்த வேதத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்ற பதம் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். யார் இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்றத நம்ம பொறுமையா இன்னொரு படிப்புல படித்துக்கலாம். தேவாதி தேவனே, நமக்கு நேசிக்கிற ஆண்டவரே பட்டயத்தை உருவி நிற்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏசியாவோட சொல்றாரு, கழுதை தன்னுடைய எஜமானை அறியும், மந்தை தன்னுடைய மன்னனை அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவற்று இருக்கிறார்கள் என்று சொல்ற அதிகாரம், 1 அதனுடைய 2 பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, மாட்டோம் என்பதாகி கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் பிரமாணத்திற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று நிற்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவர் பட்டயத்தை தீட்டுகிறார். அல்லது பட்டயத்தை உருவதை நாம் பார்க்க முடியும். 1 Chronicles 21:16 தன் கையில் பிடித்து அதை எருசலேமில் மூப்பர்களும் எட்டு போத்தி மூப்பர்கள் இருந்தார்கள். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக
வைத்திருக்கிறார். யாருக்கு விரோதமாய்? தாவீதுக்கு விரோதமாய், மூப்பர்களுக்கு விரோதமாய், எருசலேமுக்கு விரோதமாக. காரணம், ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு செவி சாய்க்காமல் போனார். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தாவீது தேவனுடைய இதற்கு ஏற்றவர். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் போன பொழுது ஆண்டவர் அமைதி காக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், உருவிய பட்டயத்தோடு கூட நின்ற இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:10. செகண்ட் சாமுவேல் 12:10. இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியாளாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கீழ் நிலையிலிருந்து ஆண்டவர் தாவீதை உயர்த்தி, ஒரு ஆட்டு மெய்ப்பனாய் இருந்தவரை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி தன்னுடைய காரியத்திற்காக வைக்கப்படுது. அதை ஒரு விசை அறிந்து கொள்ளாமல், ஒரு கணம் தன்னுடைய சுய புத்தியை அவன் அலைய விட்டு வேசி தனத்தினுடைய ஆவியினாலே ஆண்டவருடைய பட்டயம் அவனுக்கு விரோதமாய் என்றென்றும் அவனை வீட்டில் இருக்கும்படியாக மாற்றிக்கொண்டான். என் தேவனுடைய பிள்ளைய, ஒரு சிறிய தவறு மூலமாய் உடைய வீட்டிலே கர்த்தருடைய பட்டயம் உனக்கு எதிராக இருப்பதை நீ அறியாதிருந்தால் அறிந்து கொள். அநேக வீடுகளிலே பிரச்சனைகள், அநேக வீடுகளிலே கஷ்டங்கள், அநேக குடும்பங்களிலே வேதனைகள், அநேக கர்த்தருக்கு விரோதமாக விலகி போகின்ற பொழுது ஆண்டவருடைய பட்டயம் விலகாமல் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜாதிகளோடு கூட கர்த்தருக்கு வழக்கு. ஏசையா 66:16 நாம் வாசிப்போம் என்று சொன்னார். ஏசையா 66:16, கர்த்தர் அக்கினியினாலும் தனது பட்டயத்தினாலும் மாமிசமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய்ப்பார். தெளிவாக அந்த கர்த்தருடைய தூதனானவர் யார்? கர்த்தர். இன்னும் தெளிவாய் நாம் சொல்லுகின்ற பொழுது அதிகமாய் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்ப ஆண்டவரே அக்கினினாலும் பட்டயத்தாலும் மாமிசமான எல்லாரோடு கூட ஒருவரையும் விட போவதில்லை, எல்லாரோடு கூட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவம் செவேர் என்றிருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சை போல் மட்டுமே என்று சொன்னவர். அதை கேட்காத பட்சத்திலே அந்த பிள்ளையினோடு கூட ஆண்டவர் போராடுகிறார். அவரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். எரேமியா 25:9, என் நாமம் தரிக்கப்பட்ட தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த பூமி முழுவதுமாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது ஆண்டவர் தீமைக்கும் தண்டனைக்கும் ஒருவராலும் தப்ப முடியாது என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். எல்லா குடிகள் மேலும் ஆண்டவர் பட்டயத்தை வரவிருக்கிறார். அவர்கள் தேவனை வணங்குகிறார்களா இல்லையா என்பது வேறு. இந்த உலகம் கர்த்தரால் படைக்கப்பட்டது, பூமியும் அதன் நினைவும் அந்த குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி சங்கீதம் சொல்கிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா குடிகளுக்கும் விரோதமாய் கர்த்தர் பட்டயத்தை உருவுகிறார். எரேமியா தொடர்ந்து சொல்லுகிறார் 25:31, ஆறவார பூமியின் கடையாந்திரம் மட்டும் போயிட்டும், ஜாதிகளோடு கர்த்தருக்கு வளர்த்திருக்கிறது, மாமிசமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாதிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? அவர் அல்லவா உருவாக்கியது, அவர் அல்லவா ரூபத்தை கொடுத்தது, அவர் அல்லவா அவர் அல்லவா அவர்களை பார்த்து பார்த்து உருவாக்கினது, அவர் அல்லவா அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து, அவர்களுக்கு மலையை பெய்ய வைத்து, ஆகாரத்தை கொடுத்து பராமரிப்பது, அவரை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவருக்கு வழக்கு இருக்கும் அல்லவா? ஆண்டவருக்கு நியாயத்தை விசாரிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் அல்லவா? எல்லாரையும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். எரேமியா 12:12, ஜெரேமியா 12:12,
கொள்ளைக்காரன் வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயிர்நிலைகளின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை துவை தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாமிசமாகிய ஒன்றுக்கும் சமாதானமல்ல. வேதம் சொல்லுறது ஆண்டவருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும். அதாவது ஒரு தேசம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே எத்தனை தேசங்கள் இருக்கோ அத்தனை தேசங்களும் தேவன் உருவாக்கினது என்பதனாலே ஒவ்வொரு தேசத்திற்கு ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமா தேவனுடைய பட்டயம் என்கின்ற வாதை புறப்படுவதை தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடும். ஒருவருக்கும் சமாதானம் இருக்காது. ஏண்டா நீங்க சொல்லிக்கிறாங்க ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், சமாதானம் இல்லையா வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது ஒருவருக்கும் சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்வதை நான் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் பட்டயத்திற்கு பயப்படுங்கள் என்று சொல்கிறார். யோபு 19:29 பட்டயத்திற்கு பயப்படுங்கள், நியாயத்திற்கு உண்டென்று நீங்கள் அறிய போட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினை வரப்படும் என்றார். மூர்க்கமானது பட்டயத்தை வரவைக்கிறது, அது ஆக்கினியை வரவைக்கிறது, அது நியாயத்திற்கு உண்டென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பட்டயத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார், ஆண்டவர் ஆக்கினியை அனுப்புகிறார், ஆண்டவர் எச்சரிப்பை அனுப்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்றார் பட்டயத்திற்கு பயப்படுங்க. ஏன் அந்த மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. அப்பொழுது என்ன அந்த யெகோவா என சொல்லப்படுகின்ற அந்த யெகோவாவுக்கு பயப்படுங்கள், கர்த்தருடைய பட்டயத்திற்கு பயப்படுங்கள். ஏன் பாவத்திலே இருந்து வெளிவரும்படியாய் அந்த பட்டயம் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்பதற்காக எரேமியா 46:10 தொடர்ந்து சொல்கிறார். எரேமியா 46:10 ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாயிருக்கிறது. ஆகையால் பட்டயம் பட்சித்து அவளுடைய ரத்தத்தால் திருப்தியாகி வெறுத்திருக்கோம். அப்ப ஆண்டவர் உண்டாக்கின பிள்ளைகள் கர்த்தருக்கு சத்துருக்களாய் மாறுகின்ற பொழுது நீதியை சரி கட்டுகின்ற ஆண்டவர், அன்பான ஆண்டவர், இரக்கமான ஆண்டவர், கிருபையான ஆண்டவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், நாம் நினைக்க கூடாத அளவுக்கு நம்மை உயர்த்துகிறவர், எல்லா குணங்களுக்கும் மேலானவர், அன்பானவர், அதே சமயத்துல அவர் நீதியை சரி கட்டுகிறவர். அந்த நீதியை சரி கட்டு வருகின்ற பொழுது பட்டயம்தான் பட்சிக்கு ஒழிய அன்பு அங்கு தாங்க போவதில்லை. எனவேதான் வேதம் திரும்ப சொல்வது அவருடைய ரத்தத்தினால் திருப்தியாகி வெறித்திருக்கும் பட்டயம் என்று சொல்லுகிறது. யாரை சத்துருக்களை கர்த்தருடைய நிலை என்ன தொடர்ந்து நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7:12 Psalms 7:12 அவன் மனம் திரும்பாவிட்டான் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல பிரயாசப்படுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்கின்ற பொழுது
ஆண்டவர் கோபமாகி சுதந்திரத்தின் பட்டயத்தால் இரையாக்குவார் என்று சொல்வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78:64, அவருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவருடைய விதவைகள் அளவில்ல. இங்க ஆசாரியர்கள் அதை ஊழியம் செய்கிறவர்கள், போதகர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் அல்லது ஞானத்தை பெற்றவர்கள் சொல்கிறவர்கள், அது நடக்க போற காரியத்தை முன்கூட்டி அறிகிறவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகளில எத்தனையோ போதகர்கள் தன்னுடைய திருச்சபைய தவறாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் தவறாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை உருவமா. அடுத்த வசனத்தை தெளிவாக பார்ப்போம். சகரியா 11:17, மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண் மேலும் வரும், அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார். இன்னைக்கு எந்த ஊழியக்காரன், எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு லட்ச லட்சமா என் வார்த்தையை கேட்டு அமர்ந்திருக்கிறாங்க, என் ஆலயம் இந்த பட்டணத்திலே பெரியது, இந்த தேசத்திலே பெரியது என்று பெருமை எடுத்துக் கொள்கிறார்களோ, அபத்தமான மெய்ப்பொருளுக்கு ஐயோ. அப்படிப்பட்ட மெய்ப்பொருளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் எது நீ புயல் நினைச்சியோ அந்த புயத்தை ஆண்டவர் சூப்பி போக செஞ்சிருவாரு. உங்களை இவ்வளவு வரவு இருக்கிறது சொல்லி நினைத்திருந்தேன், அவருடைய புயல்கள் சூப்பி போகும், அவருடைய கண்கள் அவருடைய வெளிச்சம் இருளடையும் என்று சொல்லி மேலும் சொல்வது. ஏன் ஆண்டருடைய வசனத்தை போதிப்பதற்கு பதிலாக, ஆண்டருடைய சத்தியத்தை போதிப்பதற்கு பதிலாக, ஆண்டருடைய பிரமாணத்தை போதிப்பதற்கு பதிலாக அதுக்கு விரோதமாய் போதித்துக் கொண்டிருக்கிற மெய்ப்பனே உனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உபாகமம் 32:42, உபாகமம் புஸ்தகம் 32:42, டியூட்ரானமி 32:42, என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தை பட்சிக்கும். தலைவர் என்கின்ற அல்லது ஒரு திருச்சபை குழுக்களினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது தேசத்தினுடைய தலைவராக இருக்கலாம், பட்டணத்தின் தலைவராக இருக்கலாம், யார் ஆண்டவருக்கு சத்ருவாய் மாறுகிறார்களோ அவர்களுடைய மாமிசத்தை, அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு விரோதமாயவர்களுடைய மாமிசத்தை பட்டயம் பட்சிக்கும் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்க முடியும். எரேமியா 9:16, எரேமியா 9:16, பட்டயம் அவர்களை நிர்மூலமாக மட்டும் அதை அவருக்கு பின்னாக அனுப்புவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நிர்மூலமாக மட்டும் அல்லது மடியில் மட்டும் அல்லது மறைக்கு மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற பிள்ளைகளை பட்டயம் பின்தொடரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இனி உரைக்குள் திரும்புவதில்லை. யோபின் புத்தகம் 25, உரிமின பட்டயம் மின்னுகின்ற அம்பு அவன் பிச்சையும் உரிப்பு, பயங்கரங்கள் அவன் மேல் வரும். வேதம் சொல்கிறதே ஆண்டவர் பட்டயத்தை உருவிட்டா அந்த பட்டயத்தின் மூலமாய் எவ்வளவு பயங்கரம் வரும் என்று யோபு சொல்வதை நாம் பார்க்க முடியும். எரேமியா 47:6, 47:6, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அப்ப வேதம் சொல்லுது ஆ கர்த்தருடைய பட்டயமே, எந்த மட்டும் அமராய் அமர்க்களம் பண்ணி கொண்டிருக்கிறது, பயங்கரம் பண்ணி கொண்டிருக்கிறது, துன்மார்க்கரை அழித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்திற்கு பழி வாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ எரேமியா சொல்றாரு, ஆ கர்த்தருடைய பட்டயமே எம்மட்டுமாய் அமராதிருப்பாய். எரேமியாவுக்கு பின்னாடி வந்த தீர்க்க தரிசி தான் எசேக்கியேல். அவர் பதில் கொடுக்கிறார் எசேக்கியேல் 21:5, அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாமிசமும் அறியும், அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. அப்ப எரேமியா தீர்க்க தரிசி தேசத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பார்த்து கர்த்தருடைய பட்டயமே அடிமையாய் பாதியிலிருந்து சென்று விட்டார்களே, ஆலயம் இடிந்து விழுந்ததே, ஆலயம் எரிக்கப்பட்டதே, கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அடிமையாய் சென்று விட்டார்களே, எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போனார்களே, வாலிபர் பட்டணத்திலே விழுந்தார்களே, எப்பொழுது
எப்பொழுது கர்த்தருடைய பட்டயம் நிற்கப்படும் என்று சொல்லி அவர் கேள்விக்கு அதற்கு பின்பாக வந்த இசை சொல்றார், இனி உரைக்குள் திரும்புவதில்லை. இப்ப ஆண்டவருடைய பட்டயம் இனி உரைக்குள் திரும்புவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவது காரணம் என்ன? வாசிப்போம் தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 21:9 எசேக்கியேல் 21:9 மனுபுத்திரனே நீ தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துளக்கப்பட்டும் இருக்கிறதே. கொஞ்சம் நம்ம யோசித்து பாருங்க, தேவ புத்திரன் அதாவது எசேக்கியேல் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஆண்டவர் அன்பா இருக்கிறார், ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துக் கொள்வார் என்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார் கலகமே ரட்டாராகியவர்கள் கேட்டாலும் கேட்கட்டாலும் சரி, பொல்லாத ஊழியக்காரர்களாகியவர்கள் கேட்டாலும் கேட்கட்டாலும் சரி, மெய்ப்பர்கள் தவறாய் நடத்துகிற மெய்ப்பர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்கள் கேட்டாலும் கேட்கட்டாலும் சரி, இத்தீர்க்கதரிசன முறை பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டு துளக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் தொடர்ந்து 4 சொல்வார் 4 verses நான் உன்னில் சர்மானக்கரையும் சர்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் சங்கார பண்ண போகிறபடியால் தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாமிசிற்குரமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்பட்டது. வேதம் சொல்வதே சர்மார்க்கரையும் துன்மார்க்கரையும் அப்படின்னா இதை குறித்து, இந்த ரைச்சர்ஸை குறித்து நான் இன்னொரு புத்தகத்துல நான் பேச இருப்பதினாலே நான் இங்க சொல்ல நான் பிரயாசப்படல. சில சமயங்களிலே நீதிமான்களும் பாதிக்கப்படுவார்கள், இதை குறித்து நாம் பொறுமையா பேசுவோம். எசேக்கியேல் 33:3 இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கின்ற பொழுது. அப்ப ஆசாருடைய வேலை என்ன, தீர்க்கதரிசனுடைய வேலை என்ன அப்படின்னா எச்சரிக்கனா கூர்மையாக்க பட்டயம் உருவின பட்டயம் அது வருகிறது, எச்சரிப்பை செய்ய வேண்டாம், எக்காலம் ஊதி அவருடைய பாவத்தை அவளுக்கு தெரிவித்து அவளுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற பாவத்தை கிழிந்து எடுத்து அறிந்தும் அறியாத விசுவாச பிள்ளைகள் செய்கின்ற பொழுது அதை அவளுக்கு நினைப்பூட்டி அவளுடைய பாவத்தை கழுவுவதற்கு எக்காலம் உத வேண்டாம், அந்த எச்சரிப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். அதை எசேக்கியேல் தொடர்ந்து 33:4 சொல்கிறார், எக்காலத்தின் சந்தை கேட்பன் அதை கேட்டும் எச்சரிக்கை இராமல் பட்டயம் வந்த அனைவரையும் வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும். ஒருவேளை எச்சரிப்பை கொடுக்கின்ற பொழுது அதை கேட்கவில்லை என்றால் அது யாரா இருக்கட்டும் பட்டயம் வந்து வாரிக்கொண்டு செல்லும், அவளை அறிவுக்குள்ளாய் செல்லும், வாரை வந்து வாரிக்கொண்டு செல்லும், கொள்ளை நோய் வந்து வாரிக்கொண்டு செல்லும், அவர்கள் எச்சரிப்படையவில்லை, பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவரவில்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வேதம் தெளிவாக சொல்வது அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையிலுமே இருக்கும். ஏன் எக்கால சந்தனத்துக்கு அவன் பதில் கொடுக்கவில்லை, அவன் கீழ்ப்படியவில்லை, பிரபலத்துக்குள்ளாக அவன் திரும்பவில்லை. தொடர்ந்து 6 சொல்லுகிறான், காவல்காரன் பட்டே வருவதை கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாது ஒருவனை வாரிக்கொள்வது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்த பலி காவற்காரர் கையிலே கேட்டேன். இப்ப வேதம் தெளிவாய் சொல்கிறது காவற்காரர் பட்டயம் வருவதை கண்டு எக்கால ஊதவில்லை என்று சொன்னார், எச்சரிக்கவில்லை என்று சொன்னால் பாவி வாரிக்கொள்ளப்படுவான், அக்கிரமக்காரன் மறித்து போவான், ஆனால் அவருடைய இரத்த பலியை நீதிமான் என்று நினைத்துக் கொள்கிற உன்னுடைய கரங்களிலே ஊழியத்திற்கு புறப்படாமல் சுயநலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய கரத்துக்குள்ளாக கர்த்தர் உடல் ரட்சிப்பை கொடுத்த பொழுது, கர்த்தர் உடைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது அதை அநேகருக்கு சொல்லாதபடிக்கு, அநேகரை ஆண்டவரை குறித்து அறியாதபடிக்கு, அறிவிக்காதபடிக்கு, எச்சரிக்காதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளையே ரத்தப்பொழி ஆண்டவர் உன்னிடம் கேட்பார், அந்த அக்கிரமம் உன் தலையின் மேல் வரும். நான் வேதம் சொல்றது காவற்காரர் யார், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் காவற்காரர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த காவற்காரன்
ஆண்டவர் காவல்காரராய் மாற்றிருக்கிறார் ஜனத்தின் மீது, அவருடைய சபையின் மீது, அவருடைய சத்தியத்திற்காக, அவருடைய ராஜ்யத்தின் மீது உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொன்னால் நோக்கம் என்ன? எச்சரிப்பை கொடுப்பதே. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், சோப்பு போடுவதற்கு கிடையாது. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் கிடையாது, அல்லது காணிக்காக கிடையாது, அல்லது பொருளுக்காக கிடையாது, ஆத்மா பெருமைக்காக கிடையாது, புகழுக்காக கிடையாது. அவர்கள் கர்த்தரால் எச்சரிக்கப்பட வேண்டும். அது யார் பாவம் செய்தாலும் அந்த பிள்ளைகள் எச்சரிப்புக்குள்ளாய் வர வேண்டும். இதை செய்ய வேண்டிய பொறுப்பு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உள்ளது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு உள்ளது, கர்த்தருடைய வசனத்தை உணர்ந்த ஞான திருஷ்டிக்காரனுக்குரியது, மெய்ப்பருக்குரியது. இதை விட்டுட்டு ஜனங்கள் போற போக்கிலே போய் அப்படியே பாவத்துக்குள்ள அவள் வாழ்வதை பார்க்கின்ற பொழுது என் தேவனுடைய பிள்ளையே அக்கிரமம் உன்னை சூழும். இந்தமாதிரிதான் வேதம் சொல்வது, உடைய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக, ராஜரிக கூட்டமாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஒருவேளை இதை நீ மற்றவர்களுக்கு சொல்லல அப்படின்னு சொன்னார், பட்டயம் வந்து அவளை வாரிக்கொள்ளும், கொள்ள நோய் வந்து அவளை வாரிக்கொள்ளும், வாதிகள் வந்து அவளை நிர்மூலமாக்கும். ஆனா ஆண்டவர் உன்னிடம் அந்த இரத்த பழிய கேட்பார். எசேக்கியேல் 38:21, என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவேற்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் எல்லா மலைகள் மேலும் பட்டயத்தை வரவேற்பார். மலையில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் வேதம் தெளிவு சொல்லுகிறது, ஆண்டவர் பட்டயத்தை வரவேற்பார். அவன் அவன் சகோதரனுடைய பட்டயம் அவன் அவனுக்கு விரோதமாக, ஏன் இங்கு சகோதரனை சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் கற்று யோசித்து பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். யாத்ராமம் 32:27, எக்ஸோடஸ் 32:27, அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனுக்கும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்றுபட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பட்டயத்தை அறையில கட்டணும், அந்த அறையில கட்டப்பட்ட பட்டயத்தை எடுத்து யாரை கட்டணும் அப்படின்னா, சகோதரன், சிநேகிதன், அயலான் இவர்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? அந்த யாத்ராகமத்திலே 32 நான் பார்க்கிறோம், மோசே ஆண்டுடைய கரங்களிலே 10 பிரமாணத்தை வாங்கும்படியாக சீனாய் மலைமேல் சென்றார். அவர் போய் 40 ஆச்சு அவர் வரல அப்படின்னோட இந்த ஆரோனோடு கூட சேர்ந்து அவனை கட்டாயப்படுத்தி கன்று குட்டியை செய்து அதை வணங்கி அவமானமாக அபசமாக விபச்சார சந்தையோடு கூட ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அதை மோசே பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஜனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் உடைய அறையிலே பட்டயத்தை கட்டிக்கொண்டு பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட சக்திகளை, அவன் சகோதரனா இருக்கட்டும், சிநேகிதனா இருக்கட்டும், அயலானா இருக்கட்டும், கொண்டு போடு என்று வேதம் சொல்கிறது. அங்க இருந்தது யார் தெரியுங்களா? இஸ்ரவேலர்கள். அப்ப பிரமாணத்திற்கு விரோதமாய் செயல்படுகின்ற பொழுது, சகோதரன் செயல்படுகின்ற பொழுது அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். பிரமாணத்திற்கு விரோதமாய் சிநேகிதன் செயல்படுகின்ற பொழுது அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். அயலான் செயல்படுகின்ற பொழுது அவனுக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். இங்கு விக்கிரகத்தை வணங்கி ஒரே பேரான தேவனை வணங்குவதற்கு பதிலாக அவர்கள் கன்று குட்டியை வணங்கினார்கள். என் தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு நம்ம பார்க்கல சகோதரர்கள் அப்படின்னா யாரு? நான் மற்ற மதத்தாரை நான் சொல்ல போறேன், ஆசைப்படலை. ஏ அப்படின்னா வேதம் தெளிவா இருக்கிறது, இன்னைக்கு சகோதரர்கள் பொழுது நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள், பிரமாணத்துக்கு உரோமாய் செயல்படுகின்ற சகோதரர்களுக்கு வெட்டி என்று அவளுக்கு எச்சரிப்பை கொடு.
பிரமாணத்துக்கு செயல்படுகின்ற மற்ற ஊழியர்களை எச்சரிப்பை கொடு, மற்ற தீர்க்கதரிசி என்று சொல்கிறவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடு, சிநேகிதருக்கு எச்சரிப்பை கொடு, மற்ற திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடு. ஏனென்றால் இந்த கடைசி காலத்துல பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல என்றால் பட்டயம் வரப்போகிறது. தேவனுடைய 10 பிரமாணத்தினுடைய மேன்மையை எடுத்து அவர்களுக்கு சொல்லு. அப்படி சொல்லல அப்படின்னா அவருடைய இரத்த பொழியை ஆண்டவர் உண்மையில் கேட்பார். எனவே தான் வேதம் சொல்கிறதே, சகோதரனுக்கு விரோதமாக, சிநேகிதருக்கு விரோதமாக, அயலானுக்கு விரோதமாக புறப்பட்டு போ. ஆண்டுடைய வார்த்தையினால எச்சரி. ஆண்டுடைய உருவின பட்டயம், மின்னுகின்ற பட்டயம், தடுக்காத பட்டயம் பின்பாய் வருவதற்கு முன்பாக அவர்கள் மனதின்ப வேண்டும் என்ற எச்சரி. அது ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்பதை மறந்து விடக் கூடாது. Amos 4:10 எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ள நோயை உங்களுக்குள் அனுப்புவேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்றேன், ஆகினும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் வாலிபரை பட்டயத்தால் கொள்கிறார், ஆனாலும் திரும்பல. பிரச்சனை மத்தியிலே அவர்கள் கடந்து சென்ற பொழுதோ அநேக வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள், பட்டயம் இதன் மத்தியிலே, வாதங்களின் மத்தியிலே கடந்து சென்ற பொழுதோ இன்னும் மனம் திரும்பல அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வோம்? என்னுடைய வாலிபர்களை பட்டயத்தால் கொன்றேன், மனம் திரும்பல. கொள்ளை நோய் அனுப்பினே, மனம் திரும்பல. ஆண்டவர் எதுக்கு? அவர் தான் கத்தர் என்பதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுப்பி பார்க்கிறார். எதுக்காக அப்படின்னா ஒரு ஆத்மா கூட கர்த்தரை அறியாமல் போயிடக்கூடாது, மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். தொடர்ந்து ஆமோ சொல்கிறார் 9 அவர்கள் தங்கள் சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டேன், என் கண்களை அவன் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கு வைப்பேன். அப்ப யார் கர்த்தருக்கு விரோதமா போறாங்களோ, தேவனுடைய பிரமாணத்திற்கு, அன்பின் வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வேதத்திற்கு யார் விரோதமாய் போறார்களோ அவர்கள் மேல் அக்கினியை ஆண்டவர் கட்டளையிட்டு ஒரு பொழுதும் நன்மைக்கென்றல்ல தீமைக்கென்றே வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு எது அப்படின்னா திருந்துவதற்கு. ஆமோஸ் தொடர்ந்து சொல்றாரு 9:10 தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தால் சாவார்கள். அப்ப நீங்க அநேக பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்க வசனத்தை கடைபிடிக்கிறோம், நாங்க கோயிலுக்கு போறோம், நாங்க செபிக்கிறோம், எங்களுக்கு நேரிடுவது இல்லை. ஆனா பட்டயம் எதுக்கு வருமா? நம்ம ஏற்கனவே வாசிக்கும் லேவியராகமத்து 24 நம்ம அது மாத்திரம் இல்ல, யாத்திராகமம் 22 நம்ம வாசித்தோம். பட்டயத்தை ஆண்டவர் எதுக்கு அனுப்புவார்னா பிரமாணத்தை மீறுகின்ற பிரமாணம் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு பிரமாணத்தை கை கொள்ளாத பிள்ளைங்க சொல்றாங்க, ஆண்டவர் வசனத்தை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணார், மீட்டிடுவாரு, வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா வேறு சொல்லு, யாரு பாவிகள்? என் சனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் அப்படின்னா என் சனத்துலனா கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில சொல்லுகிற பாவிகள். அப்ப எப்படி ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி பாவிகளா இருக்க முடியும்? அப்ப பாவம்னா என்ன? நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்ப இன்னைக்கு எந்த ஆண்டுடைய ஜனத்துல, கிறிஸ்துவ ஜனத்துல, ஆண்டவரை அறிந்த எந்த பிள்ளைகள் நியாய பிரமாணத்தை மீறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நான் சொல்லல பாவிகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்கள் எல்லாம் பட்டயத்தால் சாவாங்க, ஆனா அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. நான் எங்களை அணுகாதே, கொள்ளை நோயா எங்களை அணுகாதே, வாதையா எங்களை அணுகாதே, பட்டயமா எங்களை அணுகாதே, பொல்லாப்பா எங்களை அணுகாதே என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை நீ விரும்புவதா இருப்பான்? கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய பேசுகின்ற பொழுது உன் உள்ளத்துக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்கும் என்று சொன்னார். அறியாத பாவம் ஒன்றுக்குள்ளதா இருக்கும் என்று சொன்னார். விட்டுவிடாத பாவத்தை நீ ரகசியமாய் செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். என் தேவனுடைய பிள்ளைய, பட்டயம் உன்னையும் பட்சிக்கும் என்பதை மறந்துடாத. தீங்கு எங்களுக்கு அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் சனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தால் சாவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம வாசிக்கலாம் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது 10:34 பழைய பாடு வேற,
புதிய ஏற்பாடு வேற அப்படின்னு நினைச்சுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, பழைய ஏற்பாடு வேறல்ல, பழைய ஏற்பாடிலும் பட்டயம், புதிய ஏற்பாடு வேறல்ல, புதிய ஏற்பாடிலும் பட்டயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பானவர் சொல்லலாம், கிருபை கொடுக்க வந்தார், எல்லாம் பெரிய கிருபையை கொடுக்கிறார், அவர் நமக்காக மறிச்சிருக்கிறார், அவர் இரக்கமானவர், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா அவர் அவர் வாயால சொல்வதை நம்பார். Matthew 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். தெளிவுபடுத்துறார், எதுக்கு பட்டயம்? பிரமாணத்தை மெருகட்டப்படுது. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? தன்னுடைய அவர் எதுவுமே சுயமாய் சொல்லல, தன்னுடைய பிதா என்னத்தை சொன்னாரோ அதே. அதுதான் யோவான் தெளிவா சொல்றாரு, புதிய பிரமாணத்தை அல்ல, ஆதி முதல் நீங்க கேட்டிருக்கிற வசனமாகிய 10 பிரமாணத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப அதை கீழ்ப்படியாத இருக்கும்போதே ஆண்டவர் சமாதானத்தை இல்லைங்க, ஒற்றுமையே அல்ல, அன்பை அல்ல, நமக்கு இயேசு சொல்வதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1:16 நமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அப்ப என்னன்னா 7 நட்சத்திரங்கள் சபைக்கு மத்தியில உள்ளாடுறாரு, நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், படிச்சிருக்கிறாரு. 7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்குகள், இதன் மத்தியிலே சூரியனை போல பிரகாசிக்கிற உலாவுகிறார். என்ன வாயிலிருந்து என்ன வருகிறதா? பட்டயம். நம்ம என்னன்னா சபை எதுக்கு? மற்ற புறஜாதிகளை குறித்து நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம், அதை பொறுமையா படிக்கப்படும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே ஆண்டவர் கருக்குள்ள பட்டயத்தை அனுப்பாரு, ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க வசனத்துக்கு கீழ்ப்படியில் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த அவருடைய குணலட்சணமாகிய கற்பனை பொருள் எனவெனில் சுத்தமா மாயமில்லாத விசுவாசத்தை பிறக்கிற அன்பு, அதுதான் கற்பனை என்ற பொழுதே அதை விட்டு விலகுகிற பிள்ளைகளை வெட்டும்படியாக பட்டயம் ஆண்டோருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல நாம் பார்க்கிறோம். 2:12 நாம் பார்க்கிறோம், பெருக்குமோ சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இருபுறமும் கற்கொள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா இருபுறமும் கற்கொள்ள பட்டயம் எந்த சபைக்கு? இந்த பெருக்குமோ திருச்சபைக்கு. இந்த பெருக்குமோ திருச்சபையினுடைய காலம் இது 3வது திருச்சபை. 7 திருச்சபைகள் இருக்கிறது. எபேசிலிருந்து சபை தொடங்கி ஒன்று ஒன்றாக நாம் வருவதை பார்க்க முடியும். இந்த பெருக்குமோ என்பது 3வது திருச்சபை. இது காலகட்டம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி 313 538 காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா சபை உலகத்தோடு கூட ஐக்கியமாக்கப்பட்டது, சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டது, அவருடைய பரிசுத்த பிரமாணங்கள் மாற்றப்பட்டு மனிதனுடைய பிரமாணங்கள் உள்ளே புகுத்தப்பட்டது, ஆண்டவருடைய கட்டளைகள் மாற்றப்பட்டது, சிலை வணக்கம் மாற்றப்பட்டது, ஓய்வு நாள் மாற்றப்பட்டது, ஆண்டவருடைய வசனங்கள் மாற்றப்பட்டது. இந்த காலகட்டம் தான், இந்த காலகட்டம் தான் அநேக கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளாக வந்தது இந்த காலகட்டத்துல தான். எனவே தான் அவர் பெருக்குமோ சபைக்கு அந்த தூதருக்கு அவர் சொல்லி என்ன சொல்லு, அந்த சபையை எப்படி எச்சரிக்கணும் அப்படின்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை சொல்கிறாரு. அவர் கருக்குள்ள பட்டயம் அப்படின் போது சபை புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வாக்கை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சபை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டு கொடுக்கிறாரு. அவருடைய வசனமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான். நிஜமான பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம், இது ரெண்டுமே துன்மார்க்கிற சங்கரச்சிரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டருடைய பிரமாணத்துக்கு கூடமாய் என் ஜனத்தில் இருக்கிற பாவி பட்டயத்தால் அழிந்து போவான் என்று சொல்கின்ற வசனத்துக்கு ஏதுவா அழிந்து போவார்கள். எனவே தான் ஆண்டவர் பெருக்குமோ சபைக்கு கூட இன்னைக்கு கூட
அன்னைக்கு 313ல இருந்து 538 கிறிஸ்துவுக்கு முன்னான காலங்களில எவ்விதமாய் கள்ள உபதேசம் வந்ததோ இந்த நாட்களிலும் அது பல மடங்காய் அதிகரித்து இன்னைக்கு சபையில கள்ள உபதேசங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தவறான உபதேசங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு பெருக்குமோ சபை கொடுக்கிற எச்சரிப்பை இந்த நாளிலே ஆடு கொடுக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் எவ்விதமாய் தாவீதுக்கு முன்பாக நின்றாரோ அதே போல உனக்கு முன்பாக நிற்பார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறதே. தொடர்ந்து 16 சொல்றது, நீ மனம் திரும்பு. தேவனுடைய திருச்சபையே, ஊழியக்காரனே, ஊழியக்கார பிள்ளையே, நீ மனம் திரும்பு. விசுவாசியே, மூப்பனே, தலைவனே, நீ மனம் திரும்பு. இல்லனா என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவருடைய வாயின் பட்டயத்தால அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் 19:15 குறை சாதிகளை விட்டுபடிக்கு அடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. இரும்பு கோளால் அவளை அரசுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிரமான மது உள்ள ஆலயம் மிதிப்பா என்று சொல்லி சொல்வது. அப்ப கத்தருடைய பிள்ளைகளுக்கு பயங்கர எச்சரிப்பு. புறச்சாதிகளை ஆண்டருடைய வார்த்தை கேட்காதவர்கள், கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறவர்களை புறச்சாதி என்று வேதம் சொல்கிறது. அவளை ஆண்டவர் வெட்டுவாரு. ஆனா வசனத்தை கை கொள்கிறேன், வேதாகமத்தை தூக்கி கொண்டு ஊழியத்துக்கு போறேன், சபைக்கு போறேன், வாசிக்கிறேன், உபவாச ஜபம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்றாரு அவர்களோடு கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். திரும்ப இல்ல வெட்டப்படுவாய், எது வேணும் நம்ம பாருங்க. இஸ்ரா காலத்துல 9:7 இஸ்ரேல்கள் எல்லாரும் பாவம் பண்ணி அடிமைகளாய் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்த பிள்ளைகள் ஆலயம் கட்டும்படியாக எரேமியா சொன்ன 70 முடிந்து தானியேலினுடைய சபத்தினால் எஸ்ரா எரேமியா வார்த்தையினாலும் அப்படி தீர்ச்சினாலும் ஆலயத்தை கட்ட வராங்க. அப்ப அவங்க ஆண்டு வேண்டாங்க, எங்கள் பிதாக்கள் 4 என்னால் மட்டும் நாங்கள் பெரிய கூட்டத்துக்கு உள்ளாயிருக்கிறோம், எங்கள் அக்கரவடுத்து நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியரும் என்னால் இருக்கிறது போல அந்நிய தேசத்த ராஜாக்களின் கையில் பட்டயத்திற்கும் சிறையிருப்பும் கொள்ளைக்கும் வெக்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். என் தேவனுடைய பிள்ளைய, நீ ஆண்டவரை கேட்க வேண்டியது, ஆண்டவரே ஏஞ்சனம், ஏ அக்கா, ஏ அண்ணே, ஏ அம்மா, ஏ அப்பா, ஏ உற்றார், என்னை சார்ந்தவங்க, என் நண்பர்கள், என் அயலகத்தார், புரட்சாதி மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சத்தியத்தை கை கொள்ளாமல் இருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க, வேதத்தை அறியாத மத்தியில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக செபிக்க முடியுமா? அல்லது நீ இன்னும் சத்தியம் மரியாதை இடத்துல இருந்தீங்கன்னா இவ்விதமாய் சிவம் பண்ண ஒருவேளை ஆண்டவர் மாற்றுவார். யுத்தம் வார் மத்தேயு 24:6 யுத்தத்தையும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 7 ஜனங்களுக்கு உரமாய் சினமும் ராஜ்யத்துக்கு உரமாய் ராட்சியமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அச்சங்களும் பல இடங்களில் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை குறித்து தான் வருவதற்கு முன்பாக என்னென்ன நடக்கும் என்பதை சொல்றார். அப்ப நான் வாசித்து பார்த்தேன், சனத்துக்கு உரமாய் சனம் அல்லது பஞ்சம் கொள்ளை நோய் பூமி அச்சினதுக்கு, ஆனா பட்டயத்தை இங்க எழுதவே இல்லை. ஏன் பட்டயத்தை எழுதல அப்படின்னு நான் பார்த்த பொழுது அதுக்கு முன்னாடி சொல்றது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறது. அப்ப என்ன அப்படின்னா, பட்டயம் என்றால் யுத்தம். 5:20 ஆண்டவர் அங்க யுத்தம் அப்படின்றாருன்னா காரணம் என்னன்னா பட்டயம் கேட்டா கடைசி காலத்து யுத்தம். இன்னைக்கு பட்டயத்தை வச்சு யுத்தம் கிடையாது, இன்னைக்கு யுத்தம் எல்லாம் வித்தியாசமான கருவிகளை வச்சு யுத்தம். அதை நம்ம வரிசையா நம்ம பார்க்க போகிறோம். எனவே தான் ஆண்டவர் பட்டயத்தை திரும்பவும் சொல்லாம பட்டயத்தினுடைய யுத்தம் முடிந்து மனிதனுடைய அறிவின் மூலமாக இன்னும் கொடுமையான ஆயுதங்களை கண்டுபிடிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பட்டயம் என்கின்ற வார்த்தை எடுத்து யுத்தம் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதை முன்பாக யோபு சொல்றாரு, யுத்தத்திலே பட்டயத்தில் வெட்டுக்கும் விலகி பிடிப்பாரு. பட்டயம் யுத்தத்துல பயன்படுகிறது. எனவே தான் அதை ஆண்டவர் யுத்தம் என்கிறார். அதை உபாகமத்திலே நம்ம 3:8 பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எல்லாம் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்கள், பட்டயம் என்றாலே
யுத்தம் என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 55:21 அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயம் யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மெதுவானவைகள், ஆனால் அவைகள் உருவின பட்டயம். ஆண்டவர் சொல்றான்னா வார்த்தைகள் பட்டயம், இருதயம் யுத்தம். பட்டயத்தையும் யுத்தத்தையும் நாம் ஒன்று சேர்க்கின்ற பொழுதே கிறிஸ்து அதை சொல்கின்ற பொழுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விகள் சொல்கிறார். யுத்தம் என்று நான் வருகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காமல் ஒரு நாடு அநேக யுத்தங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தத்திலும் தலை வைக்கின்ற ஒரு நாடு இது என்று சொன்னால் அமெரிக்கா. இன்னைக்கு அதற்காக கோடான கோடி பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யுத்தத்திற்கும் அது பணத்தை செலவழிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஈராக்கில யுத்தமா யார் அங்கு முன்னாடி நிற்பது, ஈரானா யார் அங்கு முன்னாடி நிற்கிறது, அது வியட்நாமா யார், கொரியாவா யார், ஆப்கானிஸ்தானா யார், அல்லது பெர்ஷியன் கல்ப் இடமா யார், ஒவ்வொரு ஏரியாவிலும் யுத்தம் இருக்கின்ற பொழுது அங்கு முன்னாடி நிற்கிற வல்லமை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அமெரிக்காவினுடைய அவர்கள் யுத்தத்திற்காய் அதிக பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2020 இந்த வருடம் அவர்கள் ஏற குறைய 718 பில்லியன் இந்த யுத்தத்திற்காக அவர்கள் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. இந்த 2020 $1 billion. அப்ப நம்ம பணத்துக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொன்னா இந்த 718 ஏறக்குறைய 75 நீங்க மல்டிப்ளை பண்ணி அது பில்லியனா என்ன பண்ணணும் நீங்க சேர்த்துக்கணும். நம்ம பாருங்களேன் எவ்வளவு பணம் அமெரிக்கா யுத்தத்திற்காக பயன்படுத்துறது. அவருடைய நாட்டை மாத்திரமல்ல, எந்த நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த நாட்டிற்கு அவங்க ஒரு சர்வே சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் அமெரிக்கர்கள் 1.3 மில்லியன் இறந்து போயிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 1968 1.5 மில்லியன் அங்கேயே இந்த மறைந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நாம யுத்தம் செய்யறோம், நாம தான் அதிகமா சாகிறோம் அப்படின்ற வார்த்தைகள் நம் கொடுக்கப்படுவதை நம்ம நம்ப முடியும். இங்க பார்க்க முடியும் we are literally at war with ourselves. நாம் நம்மோடு கூட யுத்தம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். இங்க ஒரு மேப் கொடுக்கப்படுகிறதுனா ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளவு உள்நாட்டு யுத்தம் போறதுக்கு எவ்வளவு வெளி நாட்டுல இருந்து யுத்தம் வருகிறது என்று சொல்லி நம்ம அதை செய்யணும் இல்லைங்களா. இந்த உலகத்திலே யுத்தம் அப்படின்னா நிறைய யுத்தங்கள் இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும். ஆனா மிக முக்கியமாய் உலகம் முழுவதுமாய் பார்க்கப்படுகின்ற யுத்தம் World War I உலக யுத்தம் 1 1914 இருந்து 1918 மாத்திரமாய் நடந்த ஒரு யுத்தம். இதை நான் ஃபுல்லா சொல்ல போகல. ஜெர்மனி தான் தான் இந்த உலகத்திலே வல்லமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெர்மனி மூலமாய் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே அமெரிக்கா வலுக்கட்டாயமாய் இழுக்கப்பட்டது. எனவே அமெரிக்கா தானா அல்ல வலுக்கட்டாயமாய் அதற்குள்ளாக திணிக்கப்பட்டது. இதன் மூலமாய் நடந்தது என்ன, 38 மில்லியன் சோல்ஜர் இறந்து போனாங்க. எத்தனை பேர் காயப்பட்டார்கள், எத்தனையோ மில்லியன் காணாமல் போனார்கள். இதன் மூலமாய் அரசியல மாற்றம், பொருளாதாரத்திலே அழிவு, வியாதிகள் பரவியது. இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு என்ன அப்படின்னா அப்ப வந்து அந்த அளவிற்கு விமானப்படைகள் இல்லை. நம்ம நீ படத்துல பாக்குறீங்க இல்லையா, இந்த சாதாரண விமானத்தை வைத்து அவர்கள் அவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க. ஏற்கனவே 38 மில்லியன் மேல கொண்டு குவித்தார்கள், கொல்லப்பட்டார்கள், காணாமல் போனார்கள். அது அந்த யுத்தம் முடிந்து பின்புதான் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்ற பிளாக் பிளேக் வந்தது 1918. அதுல ஏறக்குறைய 20-50 மில்லியன் மக்கள் இறந்து போனாங்க. கணக்கு கிடையாது, கணக்கு சொல்ல முடியாது. அப்படியே பிணங்கள் செத்து செத்து மாண்டார்கள் வாதையினால, கொள்ளை நோயினால. ஏ மக்கள்
தங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற சூழல். இப்பதான் யுத்தம் முடிந்ததே, அந்த யுத்தம் முடிந்து அதுல மறித்த மக்களை குறித்து யோசிப்பதற்குள்ளாக வாதை வந்து 50 மில்லியனுக்கு மேலான மக்களை கொண்டு சென்றது. இதுதான் உலகம் யுத்தம் ஒன்று சாதித்தது. அதுல எந்தெந்த நாட்டுல எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. எரேமியா சொல்றாரு 15:3 கொன்றுபடப்பட்ட எம்மோ, பிடித்திழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். பட்டயனா யுத்தம். இதை யார் கட்டளை எடுக்கிறது? தானா வந்துடல, ஆண்டவர். ஏ அத வாதை யுத்தத்தையும் ஆண்டவர் வாதையிலே கொண்டு வருவதை நான் பார்க்க முடியும். வேர்ல்ட் வார் 2 இதை நான் குறித்து நான் அதிகமா சொல்றேன். நீங்க போய் அப்புறமா உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா போய் படிச்சு பாருங்க. இந்த வேர்ல்ட் வார் 2 2 பெரிய நாடுகளுக்கு இடையே அவர்களோடு கூட கூட்டு சேர்ந்த நாடுகளோடு கூட இது நடந்தது. நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி நீ அப்படியே வந்தா டென்மார்க், அப்படியே மெயினா இந்தியா, போலந்து, சவுத் ஆப்பிரிக்கா, யூகே, யுஎஸ், யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஹங்கேரி, பல்கேரியா, இன்னொரு பக்கம், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து யார் பவர் யார் பக்கம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் 2வது உலக யுத்தம். இந்த யுத்தம் கூட யுஎஸ்ஏ தானா போகல. December 7 1941 அந்த பேர்ல் ஹார்பர் அங்கு ஜப்பான் குண்டு போட்டதுனால யுஎஸ்ஏ வேற வழி இல்லாம இந்த வேர்ல்ட் வார் 2 உள்ள நுழையுது. இதன் மூலமாக வெற்றி ஜெர்மனியை விட்டு அப்புறப்படுகிறது. என்ன நடந்தது இது குறித்து நீங்க அப்புறமா அதிகமா படிச்சுக்கொள்ளுங்க. ஜெர்மனி என்ன நடந்தது அப்படின்னா வேற வழி இல்ல, மே 8, 1945 ஜெர்மனி சரண்டர் ஆயிடுச்சு. அதை வழி நடத்தின ஹிட்லர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. ஆனா ஜப்பான் சரண்டர் ஆகல. இப்ப ஜப்பான்ல ஆகஸ்ட் 6 to 9 ஹிரோஷிமா நாகாசாகில அமெரிக்கா 2 குண்டு போட்டது. இத பார்த்த உடனே பயந்து போய் ஆகஸ்ட் 15 ஒரு ஒப்பந்தம் நடக்கு. என்ன அப்படின்னு சொன்னா வேர்ல்ட் வார் 2 எண்ட் ஆயிடுச்சு. பெரிய 2 சாதித்தது என்ன? இது என்ன சாதித்தது? ஏறக்குறைய 40 to 60 million பீப்புள் சாகடிக்கப்பட்டார்கள், காயப்பட்டு கைகளையும் கால்களையும் உறுப்புகளையும் இழந்து போனார்கள். எத்தனையோ பிள்ளைகள் இன்று பிறக்கிற பிள்ளைகள் கூட இன்னும் அதனுடைய பாம் அந்த அணுகுண்டின் மூலமாய் இன்னும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாதித்தது என்ன? ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, 6 மில்லியன் யூதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஹிட்லர் மூலமாய், அந்த நாசி படையின் மூலமாய் ஜெர்மனியில கொன்று குவிக்கப்பட்டார்கள். இதன் மூலமாய் யார் தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்க? அதிகார பசி. நீங்க யோசிக்கலாம், இந்த வேர்ல்ட் வார் 2 இந்தியா இதிலிருந்து ஏறக்குறைய 25 லட்சம் சோல்ஜர்ஸ் மக்கள் இறந்து போனதாக ரெக்கார்டு பதிவு. ஒவ்வொரு நாட்டிலையும் இல்லாம இந்தியாவில மாத்திரம் 25 லட்சம் ஒவ்வொரு நாட்டிலையும் மரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரித்தார்கள். அதன் பின்பாக யுத்தம் நிக்கல, தொடர்ந்து யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அததான் அனுப்புறாங்க கோல்டு வார் அப்படின்னு, பனி போர் அப்படின்ட்டு யாருக்கு? அதன் பின்பாக அமெரிக்காவா? அமெரிக்கா வேர்ல்ட் வார் 1 தானா உள்ள வரல, வேர்ல்ட் வார் 2 தானா உள்ள வரல. அவர்கள் திணிக்கப்பட்டார்கள், அது மூலமாக உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா 2வது வேர்ல்ட் வார்ல திணிக்கப்பட்டார்கள், அது மூலமா உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா வல்லமையை ருசித்த பாத்திரத்துல அதிகாரத்தை கையில் எடுத்து இப்போது நானா நீயா என்ற போதுல அமெரிக்கா முன்பாக வந்தது. அமெரிக்காவா ரஷ்யாவா? இது 1960 போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இதை வைத்துதான் நீங்க இந்த உலகம் போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க பார்ட் 1 உள்ள பார்ட் 2 இருக்கு. என்னன்னா 3rd World War இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். அப்ப 2 உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு, 3வது உலக யுத்தம் தொடக்க பகுதியில் இன்னைக்கு எல்லா மக்களும் காத்திருக்கிறாங்க. அதை பத்தி தான் நான் பின்னர பேசுறேன்.
This is not just border issue. Fight for ultimate superpower. இது சாதாரண எல்ல பிரச்சனை இல்ல. யாருக்கு? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்ல பிரச்சனை இல்ல. இது உலக யுத்தம் 3 ஆரம்பமாவதற்கு இது துவக்கம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இது மாத்திரமல்ல, உலக யுத்தம் 3 தொடங்கும், இன்னும் நடக்கல, நடக்கும் அப்படின்னு விக்கிபீடியாவில் இதை கொடுத்துருக்காங்க. நீங்க அப்பவா எடுத்து நீங்க வாங்க போறீங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அவள் உபயோகித்த விமானம் எப்படி இருந்தது, அதனாலேயே 38 மில்லியன் பேர் நான் இறந்து போயிருக்கிறாங்க. இரண்டாவது உலக யுத்தத்துல அவர்கள் பயன்படுத்தின விமானம் அணுகுண்டுகளை சுமந்து செல்கிறது, அது மூலமாய் 60 மில்லியன் இறந்து போனாங்க. இன்னும் கணக்கில் சிலதெல்லாம் இன்னும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப உலக யுத்தம் 3 ஆரம்பிக்கப்பட்டு நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? நியூக்ளியர் வார்ஃபேர், நியூக்ளியர் அணுகுண்டு பயன்படுத்தப்படும். இதன் மூலமாய் மனித குலமே அழிவதற்கு அது காரணமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்தை வாழ்விட்டு யாராலும் சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. அழிவு முழு மனித குலம் அழிந்து விடும் என்று சொல்லிக்கொண்டிருக்காங்க. அநேக நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னா சொல்றாங்க. சிம்பிள், இந்த கொரோனா வைரஸ் கூட என்ன பண்ணா பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுக்கே உலகம் நடுங்கி போய் என்ன மோசமா இது உருவாகும் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பூமி மேல யாருமே உயிர் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு யுத்தமா ஒரு மக்களும் இருக்க மாட்டாங்க. இந்த வார் 3 வந்தா, உலக வார் 3 வந்தா அப்படின்றாங்க. சிலர் சொல்றாங்க இந்த உலக வார் 3 எப்படி தொடங்கும் அப்படின்னா, ஒரு 6 இடங்களை மெயின் பண்ணி சொல்றாங்க. அது முதலாவது இடம் யுஎஸ்ஏக்கும் ஈரான். இந்த யுஎஸ்ஏ ஈரானோடு போராடி கொண்டிருக்கு. ஒருவேளை யுஎஸ்ஏ ஈரான் மேல போர் எடுத்ததுன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நாடுகள்லாம் ஒன்று சேரும், யுஎஸ்ஏக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நாடுகள் ஒன்று சேர்ந்து, யுஎஸ்ஏக்கு சார்பா இருக்கிற நாடுகள் ஒன்று சேர்ந்து, இதன் மூலமா உலக மகா யுத்தம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு. இன்னொரு கணிப்பு, ஈரானும் இஸ்ரேலும் போராடி கொண்டிருக்காங்க. அந்த ரெண்டு பேருக்குள்ள போராட்டத்துல இஸ்ரேல் மக்கள் பக்கத்துல அவங்களுக்கு சார்பா இருக்கிறவங்க, ஈரானோடு கூட சார்பா இருக்கிற இஸ்லாமிய நாடுகள், இஸ்ரேலோடு சார்பா இருக்கிற கிறிஸ்துவ நாடுகள், இது ரெண்டும் சேர்கின்ற பொழுது யுத்தம் உண்டாகும் என்று சொல்லி கணிக்கிறார்கள். இங்கிலாந்து, யுஎஸ்ஏ, டர்க்கி, துருக்கி, தமிழ்ல அப்படின்னா இல்லையா, இந்த நாடுகள் ரெண்டும் சண்டைகள் பொழுது இவளை சார்ந்தவர்கள் மூலமாய் உலக யுத்தம் வரும் என்று கணிக்கிறார்கள். இன்னொன்னு, காஷ்மீர், இப்ப காஷ்மீர் பிரிக்கப்பட்டு அது என்ன நிலையில இருக்குன்னு சொல்லி நம்ம இந்தியாவில இருக்கணும் நம்ம எல்லாம் தெரியும். அப்ப இந்த காஷ்மீரை குறித்ததான போராட்டங்கள், அநேக யுத்தங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமாதானத்தை இழக்கின்ற விதத்துல, அவர்களை பார்த்தாலே வெறுப்பாய் பார்க்கின்ற விதத்துல, கசப்பை ஏற்படுத்துகின்ற விதத்துல இரண்டு நாடுகளுக்கும் அநேக ஏற்குறைய 1947ல இருந்தே இது போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை என்ன பண்ணா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் குட் லீட் டு வேர்ல்ட் வார் 3. இது உலக யுத்தம் 3க்கு ஒரு வழிவகுக்குமா? இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் ஒரு பக்கம், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் ஒரு பக்கம், அப்படி நின்னா என்ன நடக்கும்? யுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நார்கொரியாவை பத்தி எவ்வளவு காரியங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவர்கள் அவசரப்பட்டார்கள் என்று சொன்னால், உலக யுத்தம் நார்த் கொரியாவுக்கு சார்பா இருக்கிற நாடுகள், அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கிற நாடுகள் யுத்தம் துவங்கலாம் என்று சொல்லி காத்திருக்கிறாங்க. யுஎஸ்ஏ, சைனா, இன்னைக்கு பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. யுஎஸ்ஏக்கும் சைனாவுக்கும் வாணிபத்தில யுத்தம், பொருளாதாரத்தில யுத்தம், இதன் மூலமாய் 18 மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறாங்க. கசப்போடு கூட ஒருவர் கை கொடுத்துக்கிறாங்க, கசப்போடு கூட அவர்கள் கூட்டம் போட்டு பேசுறாங்க, பயங்கரம். அது மாத்திரம் இல்ல, இப்ப அவருடைய பேச்சிலேயே கசப்பு வருவதை பார்க்க முடியும். கொரோனா வைரஸ், சைனா வைரஸ் சொன்னாரு, இன்னும் நிறைய பிரச்சனைகள், இந்த வைரஸ்னால ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள். இதன் மூலமா என்னன்னா, சைனா பக்கம் சப்போர்ட் இருக்கிற நாடுகள், அல்லது
யுஎஸ்ஏ சப்போர்ட் உள்ள நாடுகள் சேர்ந்து யுத்தம் வரலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா கணித்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை யுத்தம் வந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, நியூக்ளியர் வெப்பன்ஸ். அப்போ இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னா ஒரு பட்டணத்தை அழிக்க ஒரு குண்டு, ஒரு குண்டை அவர் போட்டாரு நாகாசாகி அழிஞ்சு போச்சு, ஹிரோஷிமா இன்னொரு குண்டுல அழிஞ்சு போச்சு இல்லைங்களா. அதே போல இன்னைக்கு இருக்கிற குண்டு அதை விட பல மடங்கு வல்லமையானது. ஒரு குண்டை போட்டா ஒரு தேசம் கூட ஒரு ஒரு ஸ்டேட் கூட அழியத்தக்க அளவிற்கு இன்னைக்கு வல்லமையானது. இந்த குண்டு இந்தியாவிட்ட 110 இருக்கு, பாகிஸ்தான் 120 இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போராடினாங்க வச்சுங்களேன், ஒருவேளை இவங்க குண்டை போட்டாலும் அவங்க குண்டை போட்டாலும் இந்தியாவும் இருக்காது பாகிஸ்தானும் இருக்காது. யூகே 225 இல்லைங்களா, இன்னும் சைனாவிட்ட 250, பிரேசில்ட்ட 300, அது மாத்திரம் இல்ல இன்னும் ரஷ்யாவிட்ட 4480, அமெரிக்காவிட்ட 4804 இருப்பதை நாம் பார்க்க முடியும். இவங்க போட்டாங்க அப்படின்னா ஒரு குண்டே இவ்வளவு பாதிப்பு அப்படின்னா என்ன உலகத்தை பல 100 டைம் அழிக்கலாமா? இப்ப 3வது உலக யுத்தம் அப்படின்னு ஒண்ணு வரும் அப்படின்னா இந்த தேசம் என்ன ஆயிடும், மனுஷ குலம் பாகம், சரீரங்கள் சிதறும், யாருமே இருக்க முடியாது. இதோடு கூட எந்தெந்த நாடெல்லாம் சேரும் அப்படின்னு கணிக்கிறாங்க, எந்தெந்த நாடெல்லாம் ஒண்ணு சேரும் அப்படின்னு சிலர் கணிக்கிறாங்க. இங்க பாருங்க அன்பு சகோதரி அருமையா ஒரு டி ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்ட் வார் 3, வேர்ல்ட் வார் 3 வந்தா உயிரோட முடியுமா, சிரிக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன், வேர்ல்ட் வார் 3 வந்தா என்ன நடக்கும்? அவங்க வந்து குண்டை பட்டாங்கன்னா அவங்க நாட்டை அழிக்க அவங்களே வச்சிருக்கிறாங்க பத்திரமா. அது மேல ஒரு குண்டு போட்டா போதும் அவங்க தேசியம் அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு குண்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தேசத்துல வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம சொன்ன கணக்கு வந்து வெளியே தெரியற கணக்கு, வெளியே தெரியாமல் எவ்வளவு குண்டு இருக்குன்னு தெரியாது. இந்த தேசத்தை எத்தனை முறை அழிக்க போறாங்கன்னு தெரியாது. இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை என்ன பண்ண போறாங்க, அழிச்சா வெறும் என்னன்னு என்ன இருக்கும், இந்த தேசமே மெல்ட் ஆகி அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இது அரசியல் பார்வை, உலகத்தின் பார்வை, மற்ற மக்களுடைய பார்வை. வேதத்தை நம்புகிற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா, யுத்தம் வரும், வேர்ல்ட் வார் 3 இஸ் ஆன் த வே, அண்ட் வென் த ஹியூஜ் பேட்டில் ஹஸ் ஃபினிஷ்ட் கிரைஸ்ட் வில் ரிட்டர்ன் டு பிகின் ஹிஸ் 1000 இயர்ஸ் ரீஜன். அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, மற்ற கிறிஸ்தவர்கள் உலக யுத்தம் நடக்கும், அந்த உலக யுத்தம் முடிக்கின்ற பொழுது கிறிஸ்து வருவார், 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாட்சி பண்ண. இதுல நல்ல கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஏ அவ்வளவு வெப்பன்ஸ் போட்டு அழிச்ச பிறகு யாரு இருக்க போறா? ஏன்னா எந்த நாடும் தன்னை பாதுகாத்துக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் துணிவாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சீக்கிரமா இது எப்ப நடக்கும் அப்படின்னா, சீக்கிரமா இது நடக்க போகும், இதற்கான அடையாளங்கள் இட்ஸ் ஆல்ரெடி பிகின், தொடங்கிடுச்சு. அப்ப இந்த வார் சீக்கிரமா நடக்கும், ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ஏற்கனவே நம்ம மேத்யூ 24:6-7 இருந்து நம்ம படிச்சுக்கோ, அதை வச்சு சொல்றாங்க, சீக்கிரமா இந்த வார் நடந்தாதான் யார் வர முடியும், ஜீசஸ் வர முடியும். அவங்க சொல்லுகிற பொழுது என்ன அப்படின்னா, the kings of the earth, their armies assembled to make war against Christ. This clearly described a world war. அப்படின்னா இந்த ராஜாக்களும் அவருடைய சேனையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக வருவாங்க. இது வந்தாத்தான், இது ஒரு பெரிய வேர்ல்ட் வார் வந்தா தான் யாரு வருவா, கிறிஸ்து சீக்கிரமா வருவாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. Some Christian believe World War 3 will start this year. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் உலக மகாயுகம் 3 தொடங்கும்,
அந்த மூன்று தொடங்கி முடியப்படாது, கிறிஸ்து வருவாரு இந்த வருஷத்துல அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னாடியே சொல்லிட்டாங்க சார், நடக்கல. ஆனா இன்னைக்கு சில பிள்ளைங்க இந்த வருஷத்துல நடக்கும் அப்படின்றாங்க. அது வேத நம்ம கவனிச்சுதான் பாக்கணும் வேதம் சொல்லுது சரிங்களா. இன்னும் அவங்க ஏன் வேர்ல்ட் வார் 3 எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ஏன் உலக யுத்தம் 3 எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். உபத்திரவ காலம் வரும் 3 வருஷம், அதுக்கப்புறம் the antichrist declare himself in the rebuild Hebrew temple in Jerusalem. அப்ப என்னன்னா ஆன்டிகிரைஸ்ட் வருவான், அவன் தன்னை அந்திகிறிஸ்துவா சொல்லி எப்படிய ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டப்படணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், இந்த வார் சமயத்துலதான் அவன் வெளிப்படணும். இந்த வார் சமயத்துல அவன் வெளியே வந்து தன்னை ஆன்டிகிரைஸ்டா காமிக்கணும். ஆன்டிகிரைஸ்ட் வரணும் அப்படின்னா என்ன வரணும், வேர்ல்ட் வார் 3 வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. அது மாத்திரம் இல்ல, ஆன்டிகிரைஸ்ட் வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும், எருசலேம் இருக்கிற ஆலயம் எடுத்து கட்டுவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. இது நடக்குமா நடக்காதா, வேதம் என்ன சொல்லுகிறது என்ற வேர்ல்ட் வார் 3 என்ட்ரன்ஸ் ராம் ஃபார் த ஆன்டிகிரைஸ்ட் அப்படின்னா அந்தி கிறிஸ்துக்கு இது என்ன பண்ணுமா, வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், இது நான் பேசுற என்னுடைய கருத்துக்கள் அல்ல, மற்ற கிறிஸ்துவ பிள்ளைகள் சொல்கின்ற கருத்துக்கள். நான் உலகம் சொல்ற கருத்தை நம்ம பார்த்துட்டோம், மற்ற கிறிஸ்துவ பிள்ளைகள் சொல்ற கருத்து என்னன்னா வேர்ல்ட் வார் 3 தொடங்கினா தான் என்ன பண்ணும் ஆன்டிகிரைஸ்ட் வர முடியும். ஆன்டிகிரைஸ்ட் வந்தாதான் எருசலேம்ல டெம்பிள் கட்ட முடியும். டெம்பிள் கட்டினா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை அழிக்க வருவார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க, சொல்றாங்க, நம்புறாங்க. ஆனா வேதனை சொல்றது இல்லைங்களா, 1 Samuel 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த சென்னை கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். அப்ப யுத்தம் மெயினா இதை என்ன வாசிக்கிறோம், யுத்தம் யாருடையதுங்களா, யுத்தம் கர்த்தர் உடையது. என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. நான் அதுக்கு மேல் ஃபிளேடரா போகிறேன் இல்லைங்களா, என்னன்னா the great controversy between good and evil. அப்ப இன்னைக்கு நடக்கிற யுத்தம் மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம், அது கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கட்டும் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளா இருக்கட்டும், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் மேல் இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுறது அதை விட ஒரு யுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாக, சபைக்குள்ளாக, தேசத்துக்குள்ளாக, the great controversy between good and evil is happening, நடந்து கொண்டிருக்கு. அதத்தான் நமக்கு நம்முடைய தீர்க்கதரிசி அம்மையார் சொல்லி இருக்கிறாங்க, தேவனுடைய கரங்களில் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை ஒளியாய் தீர்க்கதரிசி சொல்றாங்க, the great controversy between good and evil நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் பார்க்க, இதை நிறைய பேர் பார்க்கறது இல்லை, சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்தை நீங்க அநேகர் பார்க்கல. ஏன் ஆண்டவர் சாத்தானோடு கூட யுத்தம் செய்கிறார் அப்படின்னா, உன்னையும் என்னையும் மீட்பதற்கு, பாவத்திலிருந்து வெளிக்கொண்டுவதற்கு, அழிவிலிருந்து மீட்பதற்கு ஆண்டவர் நீங்க பெரிய யுத்தம் செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலக யுத்தம் 3 வந்து உலகம் ஃபுல்லா அழிஞ்சு போனா அப்புறம் ஆண்டவர் வந்து என்ன பிரச்சனை, எப்படி ஆன்டிகிரைஸ்ட் வர முடியும். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுகின்ற பொழுது, நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணுகின்ற பொழுது 1 குடிகளும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே, அப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆண்டவர் தெளிவுபடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரப்போவது கிடையாது. நீங்க வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரத்தை நம்ம பின்பு படிக்க போகிறோம், அதுல தெளிவா இருக்கு 4 திசைகளில் இருந்து காற்றுகளை தேவதூதர்கள் பிடித்திருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களை நெற்றியிலே முத்திரை போடு மாத்திரமாய் அது காற்றை பிடிச்சிருக்காங்க. காற்று என்றால் திருக்கதரிசனத்துல யுத்தம். இப்ப நம்ம படிச்ச பிரகாரம் பார்த்தோம்னா பட்டயம் ஆண்டவர் பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக, ஊழியத்தை செய்வதற்கு, ஊழியத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் யுத்தங்களை ஓய செய்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நடக்கிற இந்த பெரிய ஆன்மீக போராட்டத்தை
ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உணர்ந்து நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போராட்டத்திலே கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கிறவன் யார்? மோசியா என்று கேட்டார். லேவி குடும்பம் வந்தது என்று திரும்ப அதே ஆண்டவர் பேதுரு மூலமாக, அதே ஆண்டவர் பவுல் மூலமாக, அதே ஆண்டவர் யோவான் மூலமாக கேட்கிறார், நீங்கள் ஆசாரிய கூட்டம் என் பக்கம் நிலந்த அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பக்கம் நிற்குமா? ஏடா பட்டயம் என்பது வாதை, நீங்க அநேகரை பழி வாங்கி கொண்டிருக்கிறது, நல்லவர்களும் மறிக்கிறார்கள், கெட்டவர்களும் மறிக்கிறார், வாதிகளா இருக்கட்டும் யுத்தமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏன் நல்லவர்கள் மறிக்க வேண்டும்? அந்த பொறுமையா பார்க்க போறோம். ஆனாலும் நீங்க மறிக்க கூடாது. நீ நல்லது கெட்டது அறிந்து ஆண்டுடைய பிரமாணத்திற்குள்ளாய் வர வேண்டும் சொல்லி ஆண்டவனை அழைக்கின்ற போது ஆண்டுடைய சத்தத்தை கேட்பாயா? ஆன்மீக போராட்டம் நல்லதற்கும் கெட்டதற்கும் யார் பக்கம் நீ? ஆமென்.